சத்குரு கதிரேசன் ஐயா குருவடி சரணம் திருவடி சரணம் தவஸ்து. ஓம் வம ஓம் வம ஓம் சத்குரு கதிரேசன் ஐயா குருவடி சரணம் திருவடி சரணம் தவஸ்து. ஓம் வம ஓம் வம சித்தடிமை யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம். சித்தடிமை யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு தொகுப்புலையும் உங்களை வந்து சந்திப்பதில் என் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நண்பர்களே. தொடர்ந்து ஆவிகள் மற்றும் அமானுஷ்யங்கள் சம்பந்தப்பட்ட பதிவுகளுக்கு நம்மளுடைய சித்தடிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு தொகுப்புலையும் உங்களை வந்து சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை லைக் பண்ணி எங்களை உற்சாகப்படுத்துங்க. இந்த தொகுப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா மிக முக்கியமான ஒரு தொகுப்பு, அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சீர்குலைக்கிறதுக்கு எதிரிகள் என்பது கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை. இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கனாலும் சரி, இல்லை ஒரு கார் வாங்கினாலும் சரி, இல்லை உங்கள் தேவைக்கு ஆடம்பரமாக நீங்கள் சம்பாதிச்சு வாங்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பிறர் வந்து உங்களை மேலே வந்து பொறாமப்படக்கூடிய விஷயமாக மாறி எதிரிகளாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த காலத்தில் நல்லா இருந்தால் நல்ல விஷயங்கள் செய்தால் யாருக்கும் சில நண்பர்களுக்கு பிடிக்காது. இது பல பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குங்க. ஆசையாக ஒரு சட்டை வாங்குவீங்க, ஆனால் அந்த சட்டை போடவே முடியாது கடைசி வரைக்கும். இது பல பேருக்கு நடந்திருக்கும். என்ன காரணம்னா அந்த கண் திருஷ்டிகள் வந்து பல நேரங்களில் நம்மளை போட்டு வாட்டுது. அதே மாதிரி தான் நம்ம ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி முன்னுக்கு வந்து நம்மளும் சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக வாழும்னு நினைக்கும் போது தான் எதிரிகள் என்பது மறைமுகமாக உருவாக்கப்படுறாங்க. உருவாக்க அவங்களுக்கான சந்தர்ப்பம் பிறரால் அது ஏற்படுதுன்னு சொல்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. எனக்கு தெரிஞ்சு ராமகோபாலன் ஐயாவுடைய தொகுப்பை இன்றைக்கி நான் உங்கள் கூட பேசணும். என்ன காரணம், எனக்கு வந்து வாயே வந்து ஒரு மாதிரி போகுது. என்ன காரணம்னா நான் கண்ணுக்கு நேராக ஒரு குடும்பமே வந்து காணாமல் போனதை என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியல. என்னால் எந்த வகையிலும் அதில் ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா என்னால் அத்தனை எஃபெக்ட் போட்டேன், ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கருமா தான் ஜெயித்தது என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ராமகோபாலன் சார் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு விவசாயி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாய ரீதியாக எனக்கு அவர் நல்ல நண்பர். எனக்கு அவர் அந்த நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி சம்மந்தப்பட்ட தொழில் செய்து கொண்டு இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட நண்பராக எனக்கு ராமகோபாலன் ஐயா அவர்கள் வந்து அறிமுகமானாங்க. அப்போ அடிக்கடி சொல்லுவேன், அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுடைய அருமை பெருமைகளை நான் அதிகமாக என்னை நெருங்கி பழகக்கூடிய அனைத்து நண்பர்களிடம் நான் தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்து கொண்டிருப்பேன். நண்பர்கள், ஒரு நாள் ராமகோபாலன் ஐயா வந்து என்ன சொன்னார்னா, அவருடைய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராக்கு தென்னை மரம் வந்து தேங்காய் போடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுத்தார். நீங்கள் பண்ணுங்கள், அதில் வந்து குறைந்த கமிஷன்ஸ் வந்து அவர் வந்து எனக்கு கொடுத்தார். பெரிய கமிஷன் கிடையாது, குறைந்த கமிஷன். நான் வந்து அந்த தேங்காவை வாங்கி மாற்றி விட்டேன். அப்போ அவருடைய தோட்டத்துக்கு போயிட்டு இரவு ஒரு 7 மணி ஆகிடுச்சு. அங்கேயே தங்கக்கூடிய ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டது. நான் ஒரு ஒன் மேன் ஆர்மி தான். அவருடைய குழந்தைகள் எல்லாமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் மட்டும் அவர் தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கார். அவர் கூட ஒரு பைரவர் இருக்கார், நல்லா சமைக்கக்கூடிய ஆள் ராஜகோபாலன் ஐயா. நல்லா சமையல், திருப்தியான ஒரு சாப்பாடு, மனநிறைவான ஒரு தோப்பில் கைத்துக்கட்டலில் படுக்கக்கூடிய ஒரு சுகம் ரொம்ப மனதுக்கு இதமாக இருந்தது. உடனே ராமு தாத்தா அவர்கள் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, மகனே இங்கே ஒரு ஆன்மா இருக்குது, அதனால் நீ உள்ளே போய் படு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். என்னடா தாத்தா வேறு இப்படி வந்து சொல்கிறாரே அப்படின்னு நான் ராமு தாத்தா கிட்ட அப்படியே கேட்குறேன், என்னங்கய்யா இந்த பக்கம் ஆவிகள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுது,
இது உண்மையா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஆமாங்க, ஏதோ ஒரு உருவம் அப்படி இப்படி போயிட்டு வரும், நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன் அப்படின்னாரு. சரி, நம்ம அந்த உருவத்தை பார்ப்போமே அப்படின்ட்டு படுத்துட்டு இருந்தேன். நம்ம வந்து எப்பயுமே ஒரு ஆராய்ச்சியாளர்னு சொல்லிட்டு சில நேரங்களில் ராமு தாத்தா அவர்கள் சொல்கிறது, சிவகுமார் ஐயா சொல்கிறது, அற்புத மகானவர்கள் சொல்கிற விஷயங்கள் சில நேரங்களில் அது கேட்குறது இல்லை, இல்லை என் கருமாவா என்னன்னு தெரியல. ஒரு வேளை நான் அதை பார்க்குறனால வாய்ப்பு அமைதா என்னவோ, அது எனக்கு இன்னைக்கும் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது விடைய தெரிய முடியாத ஒரு புதிதாகத்தான் இருக்குது. சரியாக 1:30 மணிக்குங்க ஒரு கருப்பு உருவம் ஒன்று பார்த்திங்கன்னா 2.5 அடிதாங்க இருக்குது, 2.5 அடிதான். 2.5 அடியில் இருக்கக்கூடிய அந்த உருவம் அப்படியே பாஸ் ஆகுது சல்லு சல்லுன்ட்டு. எனக்கு அது என்ன ஒன்றும் பண்ணலை, நான் அதை பார்த்தேன் அவ்வளோதான். அப்புறம் நான் ராமபாப்பண்ணன் என்கிட்ட சொல்லிவிட்டு நான் விடைபட்டுட்டு வந்துட்டேன், என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் எங்கள் வீட்டில் மெடிடேஷனில் உட்காண்ட்ருக்கும் போது எனக்கு கரெக்டாக காமித்து கொடுக்குறார் அற்புத மகானவர்கள், ராமகோபாலன் சார் தடுக்கி கீழே விழுகக்கூடிய வாய்ப்பு, மண்டையில் பலத்த அடிபட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் போகக்கூடிய நிகழ்வை, நடக்க போகிற நிகழ்வை எனக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து காமிக்கிறார். அது வந்து மிக துல்லியமாக இருந்தது. நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் போகமாட்டியதவருக்கு டவர் லைனுக்கு வெளியே இருக்குன்னு சொல்லி வருது. நானும் வண்டியை எடுத்துகிட்டு ஸ்பீடாக கிளம்பி போகிறேன். நான் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1:45 மணி நேரம் ஆகிடுச்சு எங்கள் இடத்துலேருந்து சைபாபா காலனிலேருந்து நான் போகிறக்கு 1:45 மணி நேரம் பிடிச்சிருச்சு. நானும் அடித்து பிடிச்சி போகிறேன். போன உடனே ஒரு நண்பர், ஒரு பக்கத்து தோட்டக்காரர், அவர் வந்து கேட்டேன் நான், ஐயா எங்கேங்க ராமகோபால்னு கேட்டேன். இல்லைங்க, அவர் தடிக்குள்ளேருந்து கீழே அடிபட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காருங்க அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு அந்த எனக்கு என்ன ஐடென்டிஃபை ஆகுதுன்னா, நம்மளுக்கு காட்டப்பட்ட காட்சியை போய் பார்ப்போம், நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் எக்ஸேட்டாங்க. அதாவது நண்பர்களே, பொதுவாக அற்புத மகானவர்கள் பிறருக்கு நடக்கக்கூடிய துன்பத்தை, என்னை நடக்கக்கூடிய நிகழ்வை எனக்கு முன்னாடியே காமிச்சிருவார். அந்த இடத்துக்கு போனேன், எனக்கு காட்டப்பட்டு அவர் கீழே விழுந்து தலையில் பலத்த அடிபட்ட அந்த இடம், அந்த ரத்தம் அப்படியே உறைந்து, அந்த ரத்தம் அப்படியே இருக்குது, சூடாக இருக்குது. இனி நான் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தால் அது உறைஞ்சிருக்கும். அப்புறம் நான் ஒரு மருத்துவமனையில் போய் சந்தித்தேன். அவர் ரொம்ப கோமா நிலைமைக்கு போயிட்டார். அப்போது உடனே சிவகுமார் ஐயா வந்து அவருடைய வலது கால் கட்டவரில் பாரு அப்படின்னாரு. நான் வலது கால் கட்டவரில் பார்க்க முயற்சி பண்ணுறேன். முயற்சி பண்ணும்போது சின்ன வளையங்க, இந்த கட்டவரலுக்கு சின்ன வளையம். அப்போ நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன், இந்த வளையம் யார் போட்டு விட்டது. என்ன நடந்திருக்குன்னா, நண்பர்களே, ராமகோபாலன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை விஷயங்களில் வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு நபர். அவர் ஒரு மாந்திரிக சம்மந்தப்பட்ட ஒருவர் வந்து ஒரு பூஜை செய்கிறாரு. ஒரு என்ன சொல்கிறது, நம்ம தோட்டம் நல்லா இருக்கணும், நம்ம தொழில் நல்லா இருக்கணும், அது சம்மந்தப்பட்ட பூஜை ஏதோ செஞ்சுருக்கார். அவர் ஒரு வளையத்தை கொடுத்துருக்காரு இவருக்கு. இவருக்கும் அவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் அதுக்கப்புறம் வந்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்கான், அதாவதுங்க, பொதுவாக ஒரு மனிதனை வீழ்த்த வேண்டுமென்றால் அவருடைய கிரக அமைப்புகளை பார்த்து தான் வீழ்த்தணும். கரெக்டாக ஒரு ஜின்னை ஏவி விட்டுருக்காங்க. அந்த ஜின் என்ன பண்ணியிருக்கு, இவரை கீழே தள்ளி விட்டு இவர் உயிரை போக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. அவருடைய ராமகோபாலனுடைய தோட்டத்தை 8 கட்டுகளாக கட்டு போட்டு வச்சுருக்கான். ராமகோபாலனுடைய கட்டுக்களை, தோட்டத்தை 8 கட்டுகள், அது 8 கட்டுன்னு சொல்லுவாங்க. 4 திசையை 8 கட்டால் கட்டலாம். மிக துல்லியமாக கட்டி வச்சுருக்காப்புல. அப்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது, இவர் இந்த கோமா ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு வந்ததுக்கான காரணம் இருந்ததா. அப்போது இவர் அதான் சொல்கிறனே, கரெக்டான மாந்திரிகனாக இருக்கான். அவர் வந்து எங்கே இருக்கார், இப்போ எங்கே இருக்காருன்னா ஆனைக்கட்டி மலையில் இருக்கார் தான் எனக்கு இப்போ கேள்விப்பட்டேன். இந்த தொகுப்பு நான் போகிற பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாந்திரிகர் வந்து பார்த்திங்கன்னா ஆனைக்கட்டிக்கு பக்கத்தில் இப்போ மாந்திரிகளமெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு வேலை செய்து கொடுங்கன்னா அந்தளவுக்கு அவனுக்கு ரிவீட் அடிச்சு போச்சு. எப்பயுமே மாந்திரிகத்தில் கொடிகட்டி பறக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் படைத்து தான் அனைவரும் மாந்திரிகம் கற்றுக்க வருவாங்க. மாந்திரிகம் கற்று வச்சவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கும் பாருங்கள், சுத்தமாக உருப்படவே உருப்படாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால அதை பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாம் கெட்ட காரியங்கள் பண்ணுறாங்க.
நல்ல காரியங்கள் பண்ணால் தானே நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதர்மான வரத்தை கற்றுக்க வேண்டாம்னு சொல்கிறது இதுதான் காரணம். அப்போது ஒரு எதிரியை மாந்திரீகம் மூலியமாக வீழ்த்த முடியும். அந்த வளையம் தாங்க, அந்த வளையத்தில் அந்த ஜின்னுடைய எனர்ஜியை இறக்கி கொடுத்துருக்கான். ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுங்க, சர்வநாசம் ஆகிப்போச்சு. அந்த தோட்டத்தை வித்துட்டாங்க, அவரும் இறந்து போயிட்டார். அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுடுகாடு மாதிரி ஆகிடுச்சு. தேங்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வர்றது கிடையாது. அவங்க பசங்கனாலேயும் அந்த தோட்டத்தை பார்க்க முடியாமல் கொடுத்துட்டாங்க. அதாவது கண்ணுக்கு நேராக அந்த குடும்பம் அழிந்து போயிடுச்சுங்க. இல்லைன்னா சில நேரங்களில் அற்புத மகான் கிட்டே கேட்பேன், ஐயா இந்த மாதிரி துன்பம் வரும்போதுதான் நம்ம போய் ஏங்க ஐயா உதவி செய்ய முடிய மாட்டேதுன்னு சொல்லி கேட்பேன். அப்போ அற்புத மகான் அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு, எப்படின்னா பொதுவாக மாந்திரீகம் செய்யக்கூடியவங்ககிட்ட பழகாதீங்க, கண்டிப்பாக அவங்களால உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். ஏதாவது ஒரு வகையில் நம்மளை அடித்து காலி பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒரு வகையில் அடித்து காலி பண்ணிடுவாங்க, நம்மளை முடக்கிறதுக்கான அனைத்து விஷயங்களும் செய்வாங்க. சரி சார், ராமகோபாலனுடைய நிகழ்வை எனக்கு சொல்லி நீங்கள் எங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டீங்க, எங்களை எதிரிகள் கட்டியிருக்காங்க, அதிலிருந்து நாங்கள் மீள்றது எப்படி, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரிய வருது, அந்த உணர்வு எனக்கு தெரிய வருது. வாராகி, வாராகி வழிபாடு ஒன்றும் இல்லை, காலையில் ஓம் வாராகி நமக என்கின்ற மந்திரத்தை தினமும் 108 வாட்டி சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணி சூடாக எடுத்து குடிச்சிட்டு போயிட்டு வாங்க. எந்த எதிரியாக இருந்தாலும் அவன் வாய் பேச முடியாத, அவனே வாய் பேச முடியாத அளவுக்கு வாராகி அம்பாள் செய்துவிடும் என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. வாராகி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பஞ்சமி தேதியில் வாராகிக்கு விளக்கு போடுங்க, நெய் தீபத்தில் மிக அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும். ரொம்ப வருஷமாக சொத்து பிரச்சனை, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கூட்டு வழக்குகள் இருக்கிறவங்க வாராகி வழிபாட்டை பஞ்சமி தீதி இன்னைக்கு நெய் தீபம் போட்டு வாராகியை முறையாக வரை வணங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வாராகியம்மனால் அனைத்து தடைகளும் உடைத்து எரிந்து பில்லி சூனி ஏவல் பிரேத பிசாசுகளுடைய தொந்தரவுகள்லேருந்து முழு விடுதலையும் வாராகி அம்பாள் கொடுப்பாங்க. ஏன்னா வாராகி மிக அற்புதமான ஒரு தெய்வம், கலிகாலத்தில் கண் கண்ட தெய்வமாக அம்பாளுடைய சுரூபமான வாராகி அம்பாளை வழிபடக்கூடிய நண்பர்கள் எதிரிகளுடைய கட்டிலிருந்து மிக துல்லியமாக வெளியே வந்து திருப்பி அவங்க என்ன கட்டுகள் செய்தாங்களோ அவங்களுக்கே போயிடும். இந்த பஞ்சமி தீதி இன்னைக்கு நீங்கள் வந்து பாருங்கள், விளக்கு போட்டு பாருங்கள், தொடர்ந்து ஒரு 8 போட்டு பாருங்கள். எப்பேற்பட்ட மாந்திரிக கட்டுக்களாக இருந்தாலும் உடை தெரிந்து கொண்டு போயிடும். அதே மாதிரி நம்ம கிரக அமைப்புகளை வைத்து நம்மளை வாய் பேச முடியாத அளவுக்கு முடக்க முடியும் என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை நண்பர்களே. அதனால் இந்த உண்மை விஷயத்தை நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளணும். அதனால் வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது, வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் நம்ம சிந்தனை, இறை சிந்தனை, இறைகாரியம், இறை வழிபாடு, குரு வழிபாடு, இதுதான் மிகுந்த சிறந்த எடுத்துக்காட்டாக இலக்கணமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து நண்பர்களே. அதனால் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருக்கும் நல்லது செய்யாமல் போனால் கூட பரவாயில்ல, யாருக்கும் உபத்திரமாக நம்ம இருந்துடவே கூடாது. இன்னைக்கு வேணால் நம்ம செய்கிறது பிறருக்கு துன்பம் செய்யும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படலாம், ஆனால் அது மிக சீக்கிரமாக நம்மளையே தேடி வந்து நம்மளுடைய குடும்பத்தையே ஆட்டி வைத்து விடுவோம் என்பதுதான் உண்மையான விஷயம். அந்த மந்திரவாதி பாருங்க, அவர் ராமகோபாலனுடைய வாழ்க்கையும் அவருடைய கருமாங்க, அது அவருடைய கருமா. இந்த பிரச்சனை அனுபவிக்கணும், இதனால் சாகப்படணும், இதனால் உயிரை போகணும், இந்த இடம் போகணும், சொத்து போகணும், சுகம் போகணும்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் கர்மகாரியங்களால் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அது அந்த மாந்திரிகளால் நடத்தி காட்டப்பட்டது. அதுதான் அவன் செய்த வினை பாருங்க, அவன் செய்த மாந்திரிக வித்தை எல்லாம் அவனுக்கு ஆப்போசிட்டாக மாறி. சார், மோசமான ஒரு மாந்திரிகனுடைய விஷயத்தை நான் ஓப்பன் டாக்காக அடுத்தடுத்த வீடியோக்குள் நான் சொல்கிறேன் சார். மாந்திரிகனால என்னென்ன விஷயங்கள் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கான ஒரு 2 நான் செலவழிச்சிருக்கேன். அதெல்லாம் கேட்டிங்கன்னா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க எல்லாருக்கும். ஏன்னா
இந்த உலகம் வந்து பிறரை வந்து வாழவே விடாது, நல்லவர்களை வாழ விடாது, நல்ல மனுஷங்களை வாழ விடாது. காசு என்கின்ற அந்த பேயான போதை தான் இங்கே இருக்கிறவங்களுடைய மத்தியில் இருக்குது. எப்பயுமே தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் என்ன வேணால் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் குரு வழிபாடு இறை வழிபாடு இருக்கிறவங்க மோஸ்ட்லி குருவுக்கு கட்டுப்பட்டு, குருவோடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் கரெக்டான விஷயமாக நான் கருதுகிறேன் நண்பர்களே. அதனால் இந்த எதிரிகளை கட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து நிதர்சனமான ஒரு உண்மைதான். அதனால் அனைத்து விஷயங்களும் நம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஒரு சஜஷன். சரி நண்பர்களே, இப்போ நம்ம கேள்வி பதில் தொகுப்புக்கு போகலாம். நிறைய நண்பர்கள் உங்களுடைய கேள்விகளை அனுப்பிச்சுடுறீங்க, ஆனால் உங்களுடைய ஊர் பெயர் எது வந்து அனுப்புகிறதே இல்லை. அதனால் தயவு செஞ்சு வந்து அனுப்பிச்சு விடுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். கேள்வி பதில் தொகுப்புக்கு போகலாம். முதல் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா சாத்தூர்லேருந்து வீரகுமார் அனுப்பிச்சிருக்கார். என்னென்னா, ஐயா வணக்கம், சில பேர் ஃபோனில் பேசும்போது கொலுசு சத்தம் கேட்குது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுடன் பேசும்போது கூட கொலுசு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். சாந்தகுமார், நீங்கள் அந்த மாதிரி நிகழ்வு உங்களுக்கு ஏற்படும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் அதை பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். சாந்தகுமார் மணிக்கணும், அவர் பேர் சாத்தூர் வீரகுமார். அடுத்த கேள்விக்கு போகலாம். வணக்கம் ஐயா, என் பெயர் வரலட்சுமி, திருவள்ளூர் மாவட்டம். திருமணமாகி 9 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. சத்குரு கதிரேசன் ஐயா அவர்களிடம் கேட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு வரலட்சுமி அம்மா நம்மளுக்கு கமெண்ட் அமைச்சிருக்காங்க. வரலட்சுமி அம்மா, கூகுள் மீட் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கு. 5:30 அளவில் நம்மளுடைய நண்பர்களுக்கு நம்ம பிரசன்ன மூலியமாகவும் ஐயா கட்டியும் கேட்டு சொல்லி கொண்டிருக்கோம். உங்களால் முடிந்தால் வந்து கலந்து கொள்ளுங்க. அடுத்தது வெங்கடேஷ் வந்து ஒரு கமெண்ட் நம்மளுக்கு அமைச்சுட்ருக்கார். மக்கள் நல்ல விழிப்புணர்வாக இருக்க ஆவி உலக பொய்கள் என்ற தொகுப்பில் அண்ணா நீங்கள் பட்ட கஷ்டங்களை பற்றி அவமானத்தை அனைத்தும் எனக்கு மனதுக்கு வேதனையாக இருக்கிறது அண்ணா. இனியாவது மக்கள் உங்களை போல் நல்லவர்களை புரிந்து கொண்டு அண்ணா உங்களை எப்பொழுது சிவன் நமது சத்குரு கதிரேசன் ஐயா சிவகுமார் ஐயா சாய்பாபா ராமதத்து அனைவரும் துணை இருப்பார், நீங்கள் நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க தம்பி, ரொம்ப சந்தோஷம். இந்த ஆவி உலக பொய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொகுப்பு பார்த்திங்கன்னா, மக்கள் அவங்கவுங்களுடைய ஏமாறுந்த விஷயங்களை 1 by 1 பதிவு செஞ்சுருக்காங்க தம்பி. இதை கேட்குறவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், அந்த பதிவு பார்க்கலைன்னா போய் பார்த்துருவாங்க. அந்த பதிவு போட்டோன்னே என்னென்ன எதிர்ப்பு நம்மளுக்கு மறைமுகமாக வந்தது அப்படின்னு சொல்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சு, உணர முடிஞ்சது. ஏன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே கெட்டு போயிடுச்சு இப்போ. ஏன்னா எத்தனை நாள் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்து மக்களை ஏமாற்ற முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நீங்கள் கூகுள் மீட்டுக்கு வாங்க, சரியான பலன்களை நாங்கள் சொல்கிறோம், பார்க்குறவங்களுக்கு தெரியும். கூகுள் மீட்டில் தினந்தோறும் 70-80 வந்து கலந்துக்கிறாங்க. சரியான பலன்கள், சரியான ரெமிடிகள், இது நடக்கும்னா நடக்கும், நடக்காதுன்னா நடக்காது. அதனால் எல்லோரும் வந்து பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் இவங்க எதற்காக இது பண்ணுறாங்க, என்ன நோக்கத்துக்காக இவங்க சொல்கிறாங்க பேசுகிறாங்கன்னு சொல்கிறது தெரியும். அதனால் உண்மை என்னென்னு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தெரியும். அடுத்த கமெண்ட்டுக்கு போகலாம். சேலம் மாவட்டத்திலிருந்து மோகன் அனுப்பிச்சிருக்கார். என் குடும்பம் கடந்த 5 வருடமாக மாந்திரிகத்தால் பாதிப்பு அடித்து வருகிறோம், தங்களால் சத்குருதாயம் கேட்டு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. மோகன், கூகுள் மீட்டில் வந்து கலந்துக்குங்க, நான் கண்டிப்பாக ஐயா கிட்ட கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது அண்ணா வணக்கம், உலகையே மிரட்டின வைத்த சர்வாதிகாரி ஹிட்லர் அவர்களுடைய தற்கொலை செய்து கொண்ட இருந்ததாக இல்லை, வேறு நாட்டுக்கு தப்பித்து சென்று விட்டார் கூறுங்கள் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஹிட்லர் பற்றியான தொகுப்பு விரைவில் நம்ம சேனலில் சரியாக நான் துல்லியமாக உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் இங்கே வந்து பொய் சொல்லி ஹிட்லரை பற்றியான விஷயங்களை சொல்லி கொண்டிருக்காங்க, அவங்களுடைய சொந்த விஷயத்துக்காக என்னமோ அவங்க போய் நேரில் பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் பல விஷயங்கள் தொடர்ந்து ஹிட்லரை பற்றியான தொகுப்பு விரைவில் சித்தனடிமை யூடியூப் சேனலில் வெளியாகும் நான் கேட்டுக்கிறேன்.
கல்பனா ஈரோட்டிலேருந்து ஒரு கமெண்ட் அமைச்சிருக்காங்க. நேற்று நீங்கள் என் கனவில் ஒரு கோவிலுக்கு முன் அமர்ந்து உள்ளீர்கள். உங்கள் அருகில் நிறைய மக்கள் உள்ளார்கள். அதில் நானும் உள்ளேன். என் கணவர் தமிழ்ச்சந்திரன் 1/1/2021 7:50 விபத்தில் இறந்து விட்டார். அப்போது நீங்கள் சொன்னீர்கள் உங்கள் கணவர் குழந்தையாக மீண்டும் பிறப்பார் என்று. உடனே கோவில் கருவறையிலிருந்து குழந்தை அழுதும் சத்தம் கேட்கிறது. நான் உடனே கருவறையில் போய் பார்க்கிறேன். சாமி சிலையை தவிர வேறு எதுவும் இல்லை. சிவநாமச்சி உத்தரத்தபடியே காவி உடை அணிந்து ஒரு குழந்தை ஏதோ என்னிடம் சொல்கிறது. இதற்கு என்ன அர்த்தம்? சீக்கிரம் உங்கள் கணவர் உங்களுக்கு குழந்தையாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் இன்னும் உங்களோடு தான் இருக்கிறார் கல்பனா. அது என்னால் உணர முடியுது இந்த கமெண்ட்டை நான் படிக்கும் பொழுது. திருப்பூர்லேருந்து திவ்யா அமைச்சிருக்காங்க. வணக்கம். என் பகுதியில் கொரோனா பாதிப்பு இப்பொழுது அதிகமாகி கொண்டு வருகிறது. என் வீட்டில் 3 குழந்தைகள் இருப்பதால் பயமாக இருக்கிறது ஐயா. நான் கதிரேசன் ஐயாவை நினைக்காத நாளில்லை. நானும் என் கணவரும் தடுப்பூசி போட்டு கொள்ளலாமா என செய்வதே குழப்பமாக இருக்கிறோம் ஐயா. என் அப்பா அம்மா உடலில் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். அவர்கள் இந்த இந்த கொரோனாவிலிருந்து பாதுகாப்பாக இருக்க கதிரேசன் ஐயாவிடம் கேட்டு சொல்லுங்கள்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அம்மா, நீங்கள் வந்து கூகுள் மீட்டுக்கு வாங்கம்மா. நான் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஐயா கிட்டே கேட்டு சொல்கிறேம்மா. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. அடுத்த கமெண்ட்டை பார்க்கலாம். வணக்கம் அண்ணா. இறந்து போனவர்கள் அடைப்பு இருக்கும் பொழுது அடைப்பு காலம் முடிந்து சாமி கும்பிடும்போது எப்படி வேண்டிக் கொள்வது? இந்த அடைப்பு இருக்கிறவங்க சில பேர் சொல்கிறாங்க அடைப்பு காலம் அதுக்கப்புறமா சரியாயிடும். அப்படிலாம் இல்லைங்க. ஒரு பல வருடங்களை தொடரும். அது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வேறுபடும். அதனால் யாருக்கு அடைப்பு ஏற்பட்டதுன்னு சொல்கிற டீட்டெயிலை கொடுங்க. நான் ஐயாட்ட கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஐயா. ராஜ்குமார் தூத்துக்குடி. அண்ணா, எனக்கு திருமணம் எப்போது நடக்கும்? காதல் கை கூடுமா? இப்போது திருமணம் காதல் திருமணமாக கை கூடுமா, இல்லை நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ராஜ்குமார்? எனக்கு ரொம்ப வினோதமாக இருக்குது உங்களுடைய கேள்வி. காதலிக்கிற பெண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கோனா, இல்லை திருமணம் எப்போது நடக்கும் காதல் கை கூடுமானா, இல்லை ரெண்டு ஐடியாவில் நீங்கள் இருக்கீங்களான்னு தெரியல. அது உங்களுக்கும் சிவனுக்கும் குருநாதருக்கும் மட்டுமே வெளிச்சம். அடுத்த கேள்விக்கு போகலாம். ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் முன்ஜென்ம ஞாபகம் வருகிறது? நீ இப்படித்தான், இவரால்தான் உன் இறப்பு இருக்கும் என்றும் உட்புறையிலே விதி எழுதப்பட்டிருக்குமா? புவனேஸ்வரி திண்டுக்கல். கண்டிப்பாக இன்றைக்கி நான் பேசின தொகுப்பே வந்து அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். இவரால் இவருக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது விதிக்கப்பட்ட விதி. அது முற்பிறவியாக இருந்தாலும் சரி, கர்மகாரியங்கள் படி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று தான். அதை நம்ம எல்லாரும் நிதர்சனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அடுத்த கேள்விக்கு போகலாம். கூகுள் மீட்டில் கலந்து கொள்ள நானும் 2 முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறேன். சேர முடியவில்லைன்னா சென்னையிலேருந்து மோனிஷா. மோனிஷா, வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் ஃபஸ்ட்டு. அது இணைந்தீங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் கொடுக்கப்படும். அந்த லிங்க்கை நீங்கள் தட்டினீங்கன்னா கூகுள் மீட்குள்ளே போய் ஆட் ஆகிடும். முதல்ல வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் மீட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும். அதை முதல்ல பண்ணிங்களான்னு பாருங்கள். அடுத்த கமெண்ட்டுக்கு நம்ம போகலாம். ஒவ்வொருக்கும் கன்னி தெய்வம் இருக்குது, அது பலருக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியாது, எனக்கு எங்கள் கன்னி தெய்வத்தை காட்டி கொடுங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த கன்னி தெய்வத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா ஏற்கனவே உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ், அதாவது கன்னி தெய்வங்கள் நடமாடுற மாதிரியும் இருக்கிற மாதிரியும் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால் உங்கள் வீட்டில் யாரும் முன்னோர்கள் சொல்லியிருந்தே கேட்டு சொல்லலாம். இல்லைன்னா வேண்டாம் ஐயா. அதே மாதிரி புதிதாக வந்த நண்பர்கள், புதிதாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், நம்ம சித்தடிமை யூடியூப் சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுடைய விக்கிரக சிலை செய்து கொண்டிருக்கோம். உங்களால் முடிந்த அளவுக்கு நிதி உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். விருப்பம் இருந்தால் மட்டும் செய்யுங்க நண்பர்களே, அதுவே பொதுவான ஒன்று. கட்டாயமாக செய்யணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. இறை காரியத்துக்கு என்றைக்கும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்பது தான் அடியனுடைய கருத்து. சரி நண்பர்களே, தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க நண்பர்களே. குருவீஸ்வரனும். அடுத்த பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்.
எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த குருநாதருக்கு வணக்கம். குருநாதரே துணை.